பார்லர் போகாமலே ட்ரையாக இருக்கிற உங்கள் தலைமுடியை வீட்லேயே ரொம்ப அழகாக ஸ்மூத்தனிங் செய்யலாம். எப்படி தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலருக்கு தலைமுடி ரொம்ப வறண்டு ஒவ்வொரு முடியின் அடிப்பகுதியிலையுமே உடைஞ்சு போயிருக்கும். இதனால் நம்ம தலைமுடியும் கொற்ற பிரச்சனையும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைலை கூட பண்ண முடியாத அளவுக்கு கூந்தல் ரொம்ப வறண்டு போயிருக்கும். இதை தடுக்க நம்மள பல பேர் பார்லருக்கு போய் தலைமுடியை ஸ்மூத்தனிங் செய்யலான்னு கிளம்பிடுவோம். அப்படி ஸ்மூத்தனிங் செய்கிறதால நம்ம முடி மென்மையாக சாஃப்டாக ஆனாலும் இதை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நம்ம செய்துக்கிட்டே வரணும். அப்படி செஞ்சோம்னா நாளடைவில் முடிக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஆய்வுகள் சொல்கிறாங்க. இதனால் நம்ம தலைமுடிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இயற்கையான பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி வீட்டிலேயே நம்ம தலைமுடியை மென்மையாக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம தலைமுடியை மென்மையாக்க தேவையான வீட்டு பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு 1, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், வாழைப்பழம் 2, பச்சை நாடாப்பழத்தை தவிர மீது எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போது ஹேர் ஸ்மூத்தனிங் க்ரீமை நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கோட தோலை சீவிட்டு அதை நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட்டை ஒரு காட்டன் துணியில் சேர்த்து அதிலிருந்து சாறு மட்டும் பிடிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த உருளைக்கிழங்கு சாறு கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போது இந்த கலவையை அடுப்பில் சிம்மில் வச்சு க்ரீம் பதத்துக்கு வரும் வரை கலந்து எடுத்துக்கோங்க. க்ரீம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு 15 நிமிஷம் வரை ஆற வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா வாழைப்பழத்தோட தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தயார் செஞ்சு வச்ச க்ரீமையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளவு தாங்க, ஹேர் ஸ்மூத்தனிங் க்ரீம் ரொம்பவே ஈஸியாக தயாராகிடுச்சு. இதை எப்படி அப்ளை செய்யணும் அப்படின்னா, முதல்ல தலையில் எண்ணெய் வச்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முடியை சிக்கு இல்லாமல் சீவி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வாக்கு எடுத்து முடியை ரெண்டு பக்கமும் பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ தயார் செஞ்சு வச்ச ஹேர் ஸ்மூத்தனிங் க்ரீமை ஒவ்வொரு பக்கமாக அப்ளை செஞ்சுக்கோங்க. அப்ளை செஞ்சு ஒரு 30 நிமிஷங்கள் அதை ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் சாதாரண தண்ணீரில் தலையை நல்லா அலசிட்டு நீங்கள் எப்பவும் பயன்படுத்த ஷாம்பை போட்டு அதுக்கப்புறமா அலசி விடுங்க. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 3 நாட்களுக்கு முடி ரொம்பவே மென்மையாக இருக்கும். நீங்கள் உங்கள் முடி எப்பெல்லாம் வறண்டு போயிருக்குன்னு தோணுதோ அப்பெல்லாம் இந்த ஸ்மூத்தனிங் க்ரீமை தயார் செஞ்சு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி மென்மையாக சாஃப்டாக ஸ்மூத்தனிங் பண்ண மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணவங்க உங்கள் முடியை பார்த்து அசந்தே போவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.